ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சுகமளிக்கும் செய்திக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறோம். வரத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய சித்தம் நாம் சுகமாக ஆரோக்கியமாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார். என்னோடு கூட பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அவர்களும் பாடல்களை பாட இருக்கிறாங்க. இணைந்து அபிஷேகத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடல்களை பாடுகின்ற பொழுதே நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் நடைபெறும், அதிசயம் நடைபெறும். நம்முடைய ஆண்டவர் இணைப்பதற்கும் வேண்டுவதற்கும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். என்னோடு கூட இணைந்து கருத்தாக இந்த பாடலை பாடுங்கள். செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் ரத்தமாய் மாற்றினார் அதிசயம் எகிப்து தண்ணீரை, ரத்தமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடியவர். விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடினோம் அல்லவா? அதிசயங்கள் செய்கிறவர் வேற எங்க தூரத்தில் இல்லை, நம்ம அருகில் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் என்றும் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 Corinthians 6:19-20 பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து விளக்கரியம் கொடுத்து நம்மை வாங்கி நம்ம தேவாலயமாக மாற்றியிருக்கிறாராம். தேவாலயம் ஆலயமாக மாற்றினவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. இந்த சரீரத்தில் நீ வியாதியோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரியம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. தண்ணீரை வந்து எப்படியாக அவர் என்ன செய்தார், ரத்தமாக அவர் மாற்றினார். எகிப்து தண்ணீரை அற்புதங்களை செய்யும்படியாய் காணா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர். அற்புதங்களை செய்யக்கூடிய நம்முடைய தேவன் இன்றைக்கு அற்புதங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியோடு கடந்து வந்திருக்கீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? இந்த அற்புதர் இன்றைக்கு இந்த நிமிடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹாலேலூயா. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வராங்க, 30 லட்சம் ஜனங்கள். பின்னால் பார்வோன் சேனை, முன்பாக செங்கடல். அவங்க தப்பி போவதற்கு வழி கிடையாது. எங்க என்ன இப்படியாவது என்ன எல்லாம் மரணம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அந்த பொழுது கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். அதிசயம் பாருங்க. தேவன் வழி திறக்கலே, வழி இல்லையே என்று நீங்க திக்கி திணறி இருக்கின்ற பொழுது கர்த்தரை நம்புங்க, அவர் வார்த்தையை நம்புங்க. மோசே கோலை நீட்டினார். கோல் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்தது, செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. அக்கறையிலே போய் அவர்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். பின்பாக வந்த எகிப்தினுடைய சேனை அந்த செங்கடலில் அவள் சூழ்ந்து அதில் மூழ்கி இறந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஒரே கடல், ஒரே பாதை தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தப்புவிக்கும்படியான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. சீடர்களும் ஏன்னா கப்பல் கடலில் போட்டில் வர்றாங்க, புயல் காற்று, அகோர காற்று. ஒரே வார்த்தை, புயலை அமைதலாரு, காற்றை அமைதலாக இருந்து என்று தேவன் அதட்டினார். அவர் ஆணைக்கு அந்த இயற்கை சீற்றங்கள், கடல் கொந்தளிப்பு எல்லாம் அப்படியே அடங்கி போய்விட்டது. அதிசயம்ங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குருடர்கள் இயேசு கிறிஸ்து வந்த அநேக குருடர்களை அவர் சொஸ்தமாக்கினார். செவிடர்கள் அவர்கள் செவிகள் கேட்கப்பட்டது, எல்லா அதிசயம். அதே போல மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பினாருங்க. எல்லா வியாதிக்கும் மேலான ஒரு வியாதி மரணம். அந்த மரண வியாதியை இயேசு என்ன செய்தார், மேற்கொண்டார். மரணத்தை ஜெயித்தவர். மரண வியாதியை மேற்கொண்டு அவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கும் நீங்க அவர் மேலே விசுவாசம் வைக்கின்ற பொழுது அந்த மகிமையை நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. இது சுகமளிக்கும் தொடராக இருப்பதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தில் கர்த்தர் ஏவுதலை கொடுத்து எனக்கும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களுக்கும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களுக்கும் கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே ஏவினது. இந்த வருடத்திலே ஜனங்கள் அநேக வியாதியோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, கவலையோடு, கண்ணீரோடு கூட. இயற்கை சீற்றங்களினாலே என வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நோயினாலே, கேன்சர், எப்படிப்பட்ட எந்த வியாதியில் அனைகள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என் நான் சுகமாக்கக்கூடியவர், அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் எடுத்து சொல்லுங்க என்று கர்த்தர் சொன்னதினாலே இந்த தொடரை நாங்கள் கொடுப்பதற்கும் ஜாய் டிவி நிறுவனர் சகோதரர் செல்வின் அவர்கள், அவரை கர்த்தர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். அவர் எங்களை உற்சாகப்படுத்தினார். இந்த செய்தி நீங்கள் தொடர்ந்து கொடுங்க, ஜனங்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. அதற்கு ஆதாரமாகத்தான் சங்கீதம் 118:17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீ இந்த பூமியில காலத்திற்கு முன்பாய் மறிப்பது தேவனுடைய சித்திட்டம் திட்டம் அல்ல. தேவனுடைய சித்தம்
நீங்கள் பூரண ஆயுசுள்ளவர்களாய் பூமியில் இருக்கணும். இருந்து உங்களை நாட்கள் நிறைவேறுகிறவரை பரிபூர்ண சுகத்தோடு, யாருக்கும் பாரமா இல்லாதபடி, வியாதியோடு வேதனையோடு கஷ்டப்பட்டு மருத்துவமனையில் நீங்கள் என்ன வந்து அங்கே வேதனைப்பட்டு அப்படி நீங்கள் உங்கள் காலத்தை முடிக்காதபடி நல்ல பரிபூர்ண வயதிலே பார்க்கிறோமே. 1 கடைசி அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது தாவீது கனமும் மகிமையும் அவன் நல்ல ஐஸ்வரனாய் பூரண வயதிலே மரணம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இயேசு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும், ஏனென்றால் இந்த வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேன்சர் என்பது ஒரு வியாதி நாமம், கிட்னி ஃபெயிலியர் என்பது ஒரு நாமம், அது ஒரு வியாதிக்கு பெயர். ஹார்ட் அட்டாக் என்பது ஒரு நாமம். அதே போல் சரீரத்தில் என்னென்ன வியாதி இருக்கோ அது நாமம். ஆனால் இந்த எல்லா வியாதிகளின் நாமத்தை காட்டிலும் இயேசு என்ற ஒரு மேலான நாமம், தெய்வீக சுகத்தை அளிக்கக்கூடிய நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் இயேசு. அந்த நாமத்தை பயன்படுத்துகின்ற பொழுது சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. இந்த வருடத்திலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறான், என் பலன் ஆகிய கர்த்தாவே. கர்த்தர் உங்களை புதிய பலத்தினாலே, உன்னத பலத்தினாலே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினாலே, கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்பும்படியான ஒரு பலனை, மான்கால்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 11:40 இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னார்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், மரித்த லாசரு 4 ஆகிவிட்டது, ஆனால் நீசு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய் என்று சொன்னார். அவள் விசுவாசித்தால் கர்த்தர் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புத சுகமளிக்கக்கூடிய இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் நீக்கி உங்களை கழுவி சுத்திகரித்து சுத்தமர ஆண்டவர் நிறுத்தி பரிபூர்ண சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல தெய்வீக பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கும், பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வதற்கேற்ற கிருபையை அளவில்லாமல் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கின்ற பொழுது நாமும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சுகவீனமாக இருக்கிற மக்களுக்கும் நாம் சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம், சுகத்தை கொடுக்கக்கூடிய கருவியாக மாறுகிறோம். அதனால் தான் யோவான் 14:14 சொன்னாரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தில் கேளுங்க. அவர் நாமத்தில் கேட்கின்ற பொழுது அவர் செய்த கிரியைகளை காட்டில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. இயேசு கிறிஸ்து பிதாவும் அதனை மகிமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தாயின் கற்பத்திலே அருமையாக ஆண்டவர் கண்டாரே. ஏசாயா 44:2 பார்க்கிறோமே, தாயின் கற்பத்திலே நம்மை அருமையாக கண்ட தேவன். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை உருவாக்கினார். ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் அருமையாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவர் என்று உபாகம் 4:32 பார்க்கிறோம். நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16 நாம் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நம்முடைய கருவை அவர் கண்டார், கரு சிதையாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் நம்மை ஒரு தாயை போல தேற்றக்கூடியவர், ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து கொண்டு வருகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தாய் பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது போல அவர் 40 உணவு கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். சங்கீதம் 105:37 அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் கிடையாதுங்க. 1 முன்பாக பிறந்த புதல் குழந்தை முதல் கொண்டு அன்றைக்கு மோசே நாட்களில் 120 வரை ஆட்கள் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஒருவர் கூட எந்த வியாதியும் கிடையாதுங்க. எப்படி அற்புதமாய் இந்த தேவன் நடத்தினார். அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை
யாத்திராகமம் 15:26 சொன்னாரே, நானே பரிகாரி பரம வைத்தியர், சொன்னதை அப்படியாக அவர் செய்தார். ஹல்லேலூயா. மனம் மாற அவர் மனிதர் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுப்புத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. சொன்னாரே நான் தான் வைத்திரையா, நான் தான் பரம வைத்தியர் என்று சொன்னாரே. அவர்களுக்கு ஏற்ற அந்த பூஸ்டான உணவை, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை புசித்த பொழுது எல்லா வியாதிகளையும் நீங்கியது, 40 வருடம் நடப்பதற்கேற்ற பலனை கொடுத்தது, அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவர் கூட கிடையாதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு நீங்கள் ஒரு விசுவாசத்தை தேவன் மேலே வைங்க. தேவன் அற்புதமானவர். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தீட்டை சுத்தமாக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் குஷ்டரோகம் லெப்ரசி இருந்தால் அவர்கள் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். தீட்டு என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அது சரீரத்தில் தோளிலே வரக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் வந்தால் அது பரவக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் வந்தால் சரீரத்தில் உறுப்புகளை அழுகி போக, முகத்தை கோரமுகமாக ஆக்கும், கைகள் விரல்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்ய விழுந்து போய்விடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வியாதிகள், அதில் வந்து வேதனை. அவள் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தீட்டு என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஒன்று சரீரத்திலே வரக்கூடிய வேதனை, சரீர வேதனை. பாருங்கள் உறுப்புகள் எல்லாம் நீங்கள் குஷ்டரோகி பார்த்தா ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கும். ஏன்னா அந்த வேதனை, சரீர வேதனை. ஒரு இரண்டாவது சமுதாயம் தன்னை ஒதுக்கி வைத்து விட்டதே என்ற ஒரு வேதனை. குடும்பத்தில் ஒதுக்கி வைத்து விடுவார்கள், உறவினர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள், தனியாக அவர்கள் என்ன செய்வாங்க, தனிமையான ஒரு இடத்துல வீட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுவார்கள். அதற்கென்று ஆண்டவர் இந்த குஷ்டரோகிக்கென்று லேவியராகமத்தில் 13:14 தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த குஷ்டரோகி வந்தால் அவங்க எப்படியாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கென்று ஆண்டவர் 2 அதிகாரங்களை எழுதி வைத்திருக்கிறார். லேவியராகமம் 13 எடுத்துக்கொண்டாலும் லேவியராகமம் 14 ஒரு குஷ்டரோகி சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான் என்பதை அந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். அதனால் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எப்படியாக இயேசு கிறிஸ்து மனதுருக்கமுள்ளவர் சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தாலும், என்ன இதோ சரீர வேதனையோடு நீங்கள் இருந்தாலும், உங்கள் மேல் மனதுருகுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதனால் தான் என்னோட செய்தியை தொடர்ந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை குறித்து, ஏன்னா ரட்சிப்பின் செய்தியை குறித்து, ரட்சிப்பினுடைய ஜபத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாராவது ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா, இயேசுவே நீ நல்லவரப்பா, என்னுடைய வியாதியை என்னுடைய சூழ்நிலை மாற்றக்கூடியவர், எனக்காக நீர் இந்த பூமிக்கு வந்து என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நீர் சிலுவையில் மறைத்து அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிரோடு எழும்பி வந்தீர், மரணத்தையே நீ ஜெயித்தீர், என நீரே ரட்சகர், நீர்தான் என்னுடைய ரட்சகர் என்று நீ சொல்லுகின்ற பொழுது ரட்சிக்கப்படுறீங்க, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறுறீங்க. உங்கள் வாயை கிருபாய் திறந்து நீங்கள் சொல்கின்ற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுறீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய மனதுருக்கத்துக்குள்ளாக நீங்கள் வந்து விடுறீங்க. இயேசு கிறிஸ்து மனதுருகி உங்களை என்ன செய்வார், சுகமாக்குவார், பலனை கொடுப்பார், அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிட்டீங்க. பிள்ளைகள் என்றால் சுதந்திரரும் ஆமே, அப்பாவுடைய சொத்து யார், பிள்ளைகளுக்கு தான். இயேசு அப்பாவுடைய சொத்து எல்லாம் உங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிசர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு இந்த பூமியில் வந்த பொழுதுங்க மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார், வியாதி உள்ளவர்களை எல்லாம் கண்டு சுஸ்தமாக்கினார், சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. Mark 6:34 இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனதுருக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்கள் மேல் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். சுகமளிக்கக்கூடிய இயேசுவை, மனதுருக்கம் உள்ள ஒரு இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருடங்களுக்கு முன்பாக பூமிக்கு வந்தாரே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 பார்க்கிறோமே, அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் பார்க்கிறோம் Mark 1:39-42 பார்க்கிறோம், கலிலேய நாடு எங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும்
பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஹாலேலூயா, அவன் சுத்தமானான். இங்கே பார்க்கிறோம் ஒரு குஷ்டரோகியை இயேசு அற்புதமாக சுகமாக்கினார். இயேசுவின் இடத்துல வருகிறான், ஆண்டவரே என்னுடைய குஷ்டரோகம் நீங்கணும் என்று அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக என்னை சுத்தமாக்கும் சொல்கிறார். உமக்கு சித்தமில்லை என்றால் நான் இப்படியாக வேதனையோடு மக்கள் சமுதாயத்தில் அவமானப்பட்டவனாக இருந்துட்டு போகிறேன், ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன சொன்னார், அவன் மேல் கையை நீட்டு அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அதுக்கு தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன், ஜீவன் உண்டாக இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னார். யோவான் 10:10 பிசாசுடைய வேலை என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னாரே. இவன் குஷ்டரோகி இருக்கிறான், உயிர் இருக்கு, சாகல, ஆனால் கைகள் முழு கைகளும் குஷ்டமில்லாதபடி நன்றாக வினை வேலைகளை செய்ய, சமுதாயத்தால் ஒதுக்கப்படாமல், குடும்பத்தால் ஒதுக்கப்படாமல், மனைவி பிள்ளைகளால் ஒதுக்கப்படாமல் நன்றாக ஆரோக்கியத்தோடு இருப்பது தான் பரிபூர்ண ஜீவன். அந்த பரிபூர்ண ஜீவனை இயேசு அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும், குஷ்டரோகம் எத்தனை பயங்கரமான ஒரு நோய், அது மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தை அரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சரீரத்தில் ஒவ்வொரு பகுதிகளையும் அரிக்கக்கூடியதாக இருக்கும், வேதனை மிக்கதாக இருக்கும், அழகான நம்முடைய முகத்தை அலங்கூலமாக்கி விடும், அழகான கரங்களை, வேலை செய்யக்கூடிய கரங்களை அது அழுகி போய் அந்த விரல்கள் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி கீழே விழக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் உலகத்தில் நிறைய பேரை, புரியுங்களா, தமிழ்நாட்டில் கூட பெரிய கல்வி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா, காரைக்குடி மாவட்டத்தில் பெரிய கல்வி நிறுவனத்தை நிறுவன அந்த நிறுவனருக்கு பார்த்தீங்கன்னாக்க அநேக பணம் இருந்தது, அவர் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கு இருந்தது, நேருவினுடைய முன்னாள் பிரதம மந்திரி நேருவினுடைய நல்ல நண்பர் தான். ஆனாலும் அவருக்கு என்ன வந்தது, ஏன்னா குஷ்டரோகம் வந்தது, அந்த பணத்தை கொண்டு அவர் என்னால் ஏன்னா வந்து நன்றாக வாழ முடியவில்லை, ஏன்னா கடைசியில் குஷ்டரோகத்தினால் தான் அவர் நினைச்சாரு மறித்தார். இன்றைக்கு பூமியில் அநேகர் இந்த குஷ்டரோகினால் வாடுறாங்க, அவர்கள் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு வாழ்க்கையில் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பார்க்குறோம் அநேகர் குஷ்டரோகி, நாகமான் குஷ்டரோகி இருந்தான் பாருங்கள், இப்படி அநேகர் குஷ்டரோகியாக இருந்தாங்க. அதற்கென்று தான் தேவன் லேவியர் ஆகமம் 14:13-14 அங்கே அதிகாரத்திலும் 2 ஆண்டவருங்க எழுதி வைத்திருக்கிறார் ஒரு பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டிலே. ஏனென்றால் அந்த குஷ்டரோகம் சரீரத்தை அரிப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவை அரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது, அந்த வியாதி சரீரத்தில் ஒரு குஷ்டரோகத்தைப் போல் அந்த வியாதி அவனை அரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகி வந்தெல்லாம் அநேகர் குஷ்டரோகம் மறித்தாங்க, ஆனால் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பார்த்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகி யாரும் தொட முடியாதுங்க, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அன்கிளீன், அதாவது தீட்டுள்ளவன், அதாவது குஷ்டரோகியாக இருக்கிறவன் யாரை தொட்டாலும் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று நம்ம வேதவசனத்தில் பார்க்கலாம். தீட்டு அவர்களும் தீட்டுப்பட்டவர்கள், ஏன்னா அன்கிளீன் கிளீனை தொட்டால் அவர்களும் அன்கிளீனாக மாறுறாங்க, புரியுங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுடைய சுகத்தை கொடுப்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் இன்றைக்கு பூமிக்கு வந்து இந்த கிருபையுள்ள தேவன், இந்த தேவன் குஷ்டரோகியை தொடுறாரே, அவர் தீட்டுப்படலை, அவருக்குள் இருந்த அந்த தெய்வீக வல்லமை அந்த குஷ்டரோகியை குணமாக்கியது. இங்கே பார்க்குறோம், ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பாருங்க, குஷ்டரோகி நின்று கொண்டு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். குஷ்டரோகிட்டு இருக்கக்கூடிய அந்த வியாதி என்ன? அது குஷ்டம், அது அரிப்புள்ளது, அது தொற்றக்கூடியது. அவனை யாராவது தொட்டாலும் அந்த வியாதி பிடித்துவிடும், தோளில் வரும், அழுகிவிடும், விடும். ஆனால் இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன், தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கினவர், இந்த அண்ட சராசரங்களின் மேல் அதிகாரம் படைத்தவர், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொன்னமே, அவருடைய ரத்தம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமம் உடையவர், அவர் தொடுகிறார், அவருக்குள் இருந்த அந்த தெய்வீக வல்லமை, அந்த அற்புதம் செய்கிற வல்லமை
அந்த குஷ்டரோகியை தொட்டது இயேசு அன்கிளீனை தொடுகிறார், அவனும் கிளீனாக மாறுகிறான். அதுதாங்க கிருபை. கிருபையின் தேவன் என்னன்னாக்க, நாம் தகுதி இல்லாத இருக்கின்ற பொழுது தகுதி இல்லாத நம்மதை தகுதிப்படுத்துகிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் கிருபையின் தேவன் இயேசு கிறிஸ்து. அந்த பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் அன்கிளீனாகிய அந்த குஷ்டரோகியை தொட்ட பொழுது அவன் அற்புதமாய் சுகத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுகமளிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிறோம். தீட்டை சுத்தமாக்கக்கூடிய இயேசுவை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அழுகின உறுப்போடு இருந்தாலும் இயேசுவிடத்தில் வந்து விடுங்க. அவருடைய அன்பின் கரம், சுகமாக்கும் கரம் உங்களை தொடும். அப்பொழுது அற்புத சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் இன்றைக்கு இயேசு உங்களை என சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க சுகம் கொடுக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால் தான் 3 யோவான் 1:2 சொல்லப்பட்டது போல, ஏன வந்து உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டது போல, ஆத்துமா என்றால் என்ன, எண்ணங்கள், சிந்தனைகள், மனது. இதுல நீங்க எப்படி எண்ணங்கள் தேவனோடு ஒன்றி இருக்கிறா, மகிழ்ச்சியோடு இருக்கீங்களா, அந்த எண்ணங்களே நீங்க வாழ்ந்தீங்கன்னா சரீரத்திலும் சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுகமாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த எண்ணத்தை மாற்றுங்க. ஆத்மா என்பது எண்ணம், சிந்தனை. அந்த எண்ணத்தை இயேசுவோடு கூட இணையுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தரோடு கூட நீங்கள் ஒப்புரவாங்க. ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது, தேவனை துதிக்கின்ற பொழுது, அந்த எண்ணங்களிலே இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்தது நோக்கம் என்ன, ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன், இழந்து போனை தேடவும் அரட்சிக்கே வந்தேன் என்று சொன்னாரே. இயேசுடைய திட்டம், சித்தம், நான் ஆரோக்கியமாய் இருப்பது, நான் சுகமாய் இருப்பது என்று நீங்க என் மனதில சிந்தனையில் எண்ணுகின்ற பொழுது உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. சுகம் பெறுவது என, சுகத்தை கொடுப்பது கர்த்தருடைய சித்தம். சுகத்தை பெற்றுக்கொள்வது உங்களுடைய விசுவாசத்தின்படியாக. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் தான் என்ன வந்து யாக்கோபு 1:5-6 தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். பார்த்தீங்களா, யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்குல்ல, கொஞ்சம் கூட ஒரு எல்லளவும் சந்தேகமே இருக்கக்கூடாதுங்க. சந்தேகம் இல்லாமல் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க, அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு ஒன்றை வந்த அந்த குஷ்டரோகி அவரிடத்துல தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டு, ஏன் அவன் என்ன செய்தானக்க, அற்புதமாய் சுகத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசத்தின்படியாகவே அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். இயேசு மனதுருக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு சொன்னாரே, அவர் நாமத்தில் நீங்கள் கேளுங்க. அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டமும் சித்தமும் நீங்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்ன, நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை இந்த பூமியிலே நீங்கள் விளக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் விசுவாசத்தோடு கூட நான் உங்களுக்கு நாங்கள் பாடல்கள் பாடினோம். அந்த விசுவாசத்தோடு அற்புதம் செய்யக்கூடிய இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். அதிசயங்கள் செய்யக்கூடியவர், நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, உன் ரத்தத்தை பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன். நசரனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உச்சந்திர உள்ளங்களும் ரத்தத்தை தெளிக்கிறேன். நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி எல்லா கேன்சர் கட்டிகள் விலாகட்டும், எல்லா கேன்சர் கட்டிகள் சரீரத்தில் அப்பாலே போகும்படியாய், எல்லா ஹார்ட் பிளாக்கேஜ் சரீரத்தில் போகும்படியாய், எல்லா கிட்னிகள் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகும்படியாய், எல்லா வியாதிகள் நீங்கும்படியாய் நசரனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் சுகமாக இருப்பது சித்தமாண்டவரே, ஆரோக்கியமாய் இருப்பது உம்முடைய சித்தமாண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்திகளை, உம்முடைய செய்திகளை விவரிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த தொடர் உங்களோடு சந்திக்கிறேன். அவளோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.